ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லுக்னுமே அனிமே சேனல் ஸ்டார்ட் மீ. டுடி நாம என்ன பார்க்க போறோம்னா, சோலன் 2ல சீசன் 1ல எபிசோட் 57 தான். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்து இப்போதான் இந்த எபிசோட் பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எபிசோட் போட்டிருப்பேன், செக் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்படி தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்படி தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்னே ஒன்னே வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. சன்மூனியம் பேரோட அகாடமி ஏன் பிசிக்கல் செட்டை சேர்ந்தவங்க அட்டாக் பண்ணிருப்பாங்க. ஸோ இதனால மாங்கிறவர் சந்தேகப்பட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி விசாரிப்பாரு. ஆனால் பிரின்சிபல் சிங் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி அவனுக்காக ஒரு டோர்னமெண்ட்டே நடத்துவாரு. ஸோ ஹீரோ ஃபர்ஸ்ட் நாளே 18 பேர் கிட்ட தோக்கடிச்சிருப்பான், அதுவும் எந்த ஒரு காயமும் இல்லாம. அது போக எபிசோடு கடைசியா எவனையோ ஒருத்தனை காடி இருப்பாங்க. சோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஹீரோ 32வது தடவையா யாரையோ வின் பண்ணிடவும் ஷெர்க்கு சேர்ந்த எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சன்மூன சேர்ந்தவங்க இவன 32 தடவை வின் பண்ணிட்டான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இருக்கவும் தோக்கடிக்க முடியாது. இவனுக்கு ரெண்டு பேரும் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வச்சு சண்டை போட்டு இருந்தா கீழே இருக்கிறவங்க எல்லாருமே என்னடா சும்மாவே நிக்கிறானுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட ஸ்பிரிச்சுவல் வெல்ல இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதனால ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பிரிச்சுவல் ஆரா அடுத்தவங்கள எஃபெக்ட் பண்ணவும். அப்பதான் எல்லாருக்குமே புரிய வருது இவங்க ரெண்டு பேருமே ஸ்பிரிச்சுவல் மைண்ட் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. என்னோட பவர் ரொம்ப நல்லா இருக்கு, அது போதாதுன்னு அவனோட ஸ்வாடும் இவனுமே பயங்கரமா மெரிஜா இருக்காங்க. ஸோ நானும் எனக்குள்ள இருக்கிறத உனக்கு காட்டுறேன்டா. ஸோ இதுக்கு நான் யாரை யூஸ் பண்ணட்டும்? ஸ்கை ட்ரீம் நீயும் இல்லை, ஸ்னோ பிரின்சஸ் நீங்களும் இல்லை, எலைக் நீங்களும் வேணாம், எனக்கு நானே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு ஹீரோ அவனோட ஸ்பிரிச்சுவல் ஐயோட மெரிஜாய் நிற்கவும் அதோட பவர் பயங்கரமா இருக்கு. உன்னோட இந்த மெமரி எல்லாம் எதுக்காக உன்னோட சோல்ல சேர்த்து வச்சிருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கவும் அது என்னன்னா, இந்த மார்சி சோல் எனக்கு என் அம்மா கிட்ட இருந்து வந்தது, ஆனா அவங்களையே யாரோ ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணி எங்க அப்பாவை அவங்க கையால கொல்ல வச்சான், அதுக்கப்புறம் என் அம்மாவுமே சுயநனவோட என் கண்ணு முன்னாடி செத்தாங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹோலி ஸ்பிரிட் கல்ட்னா என்ன அப்படின்னு கைடோ கேட்கவும், அது ஒரு சீக்ரெட் கிளான் சொல்லலாம், அதுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு, சோ அங்க இருக்கிற எல்டர்ஸால ஒருத்தரோட சோலை சீல் பண்ண முடியும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றது இவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. ஆனா இதெல்லாம் என்ன பெத்தவங்களோட முடியல, அவங்க இப்ப என்ன கண்ட்ரோல் பண்ணி இந்த அகாடமிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சோ நான் இங்க கிராஜுவேட் ஆன பின்னாடி அவங்க கிட்ட
சேரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்பெல்லாம் பண்ணா என்னோட பெற்றவங்களுக்கு நான் எப்ப பழி வாங்குவேன் அப்படின்னு இந்த பொண்ணாலதான் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கானுங்க அவனுங்க. நீ அகாடமி கிட்ட ஹெல்ப் கேட்டியா அப்படின்னு கைடோ கேட்கவும் அதெல்லாம் முடியாது, அங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதுல இருந்து ஒரு 7 மின்டே ஹால்குள்ள போறதையே நான் பாத்துருக்கேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லவும் அப்படின்னா ஷியோட்டோ இங்க இருந்து போனது காரணமும் இவங்களா ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோ வேஸ்ட் உனக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கவும் இது நீங்க ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுறா. ஐகா இதை நல்லா விசாரிச்சுக்கோடா அப்படின்னு எலெக்ட் சொல்லவும் அப்படின்னா சரிதான் இந்த அகாடமியோட யூனிஃபார்ம் நான் ஃபர்ஸ்ட் போட்டு வந்துக்கிறேன் அதுக்கப்புறம் இதை விசாரிப்போம் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் இப்ப சீன் கட் ஆகி ஏதோ ஒரு இடத்த காட்டுறாங்க. சொன்ன ஹோலி ஸ்பிரிட் கல்ட் இவ்வளவு சாதாரணமான வீட்லயா இருக்கு அப்படின்னு ஹீரோ கேக்கவும் அது என்னவோ நீங்க நல்லா மாஸ்க் போட்டு மறைஞ்சுக்கோங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இப்ப உள்ள போறா. இந்த ஒலிக்கு இறக்கம் இருக்காது அப்படின்னு எல்லாரும் கத்திட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன ப்ரோ இதுக்கப்புறமா அது வீடியோ கரெக்டா வருமானு கேட்டீங்கன்னா கரெக்டா வரும். ஏன் இப்படி வாக்கு கொடுக்குறேன்னா நான் ஆல்ரெடி 10 எபிசோட் ரெடி பண்ணிட்டேன் கைஸ். இதுக்கு அப்புறமா கரெக்டா போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கேன். அதுக்கப்புறம் செத்திரியான்னு சொல்லி எல்லாம் கேட்காதீங்க, நான் உசுரோட தான் இருக்கேன். சோ எபிசோட பொறுத்த வரைக்கும் ஹீரோ அந்த ஸ்வாட் மாஸ்டர் தோக்கடிக்கிறதுக்காக அவனோட பவர் யூஸ் பண்ணிருப்பான். சோ அந்த ஃபைட்டிங் அப்பவே அவனோட சோல் பவரை இன்க்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவனோட சோல் ஸ்பிரிட்டையுமே அப்கிரேட் பண்ணிருப்பான். சோ இதனால அந்த பையனுக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹீரோ நம்மளோட பவரா இருக்கான் சோ முடியாதுன்னு சொல்லிட்டு அவனே வாக்குறு வாங்கிருவான். அப்படியே கடைசியில பார்த்தா அந்த நானாங்கிற அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பா. சோ ஹீரோ அதனாலயே அவ பின்னாடி அவனோட இலுஷன் ஸ்கில் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணி அவன் போயிட்டு இருக்கான். சோ அது மட்டும் இல்லாம அங்க என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத பார்த்தா அங்க யாரையும் பழி கொடுத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. சோ என்ன கதைன்னு எனக்குமே தெரியல. அடுத்த எபிசோட் பார்த்தா தான் தெரியும். நான் அவங்களை நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணேன்.